அன்பான தேவா தொலைக்காட்சி சொந்தங்களே, இன்றைய நாளில் நாம் புனித ஜேன் புனிதரை பற்றி அறிவோம். புனித ஜேன் இவரது காலம் 1466 முதல் 1505 வரை உள்ள காலங்கள். இவள் பிரான்ஸ் நாட்டின் 11 லூயிஸ் மன்னரின் மகள். இவள் ஊனமான உடலுடன் பிறந்தாள். எனவே தந்தை இவளை தள்ளிவிட்டார். கைவிடப்பட்ட இவள் இவளை ஓர் அரண்மனையில் வளர்த்து வந்தார்கள். ஓர் பிரபுவை மணக்கும்படி இவளை வற்புறுத்தினார்கள். இணங்கி அவரை மணந்து கொண்டாள். பின்னர் அந்த பிரபு 12 லூயிஸ் என்னும் பெயருடன் பிரான்ஸ் நாட்டின் அரசனானான். அரியணையில் ஏறியதும் அவன் விவகாரத்து செய்து கொண்டான். கட்டாயத்தின் பேரில் அவள் என்னை மணந்தாள். எனவே இந்த கல்யாணம் செல்லாது என்று அவன் கூறி இன்னொருத்தியை மணந்து கொண்டான். இவ்விதம் பதவியிலிருந்து இறக்கப்பட்ட அரசி ஒரு சிறிய மாகாணத்தின் அரசியானாள். தனது குடிகளை நன்கு நடத்தி வந்தாள். 1550 ஆண்டில் இவள் ஒரு கன்னியர் சபையை ஏற்படுத்தினாள். கன்னியர்கள் ஜபிக்க வேண்டும், தவம் செய்ய வேண்டும், சுவிசேஷத்தில் கூறப்படும் புண்ணியங்களை அனுசரிக்க வேண்டும். தன் வாழ்நாளின் இறுதியில் ஜேன் அந்த மடத்தில் சேர்ந்து துறவியானாள். இன்றைய நாளில் நாமும் புனித ஜேன் புனிதரை பின்பற்றி நமது வாழ்வை திருச்சபைக்கும் பிறருக்கும் ஒளியாக வாழ்வோம்.